ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारीसदीमहि धनो दुर्गि प्रसोदयात् வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருடக்கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாதக்கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் கிரக நிலைகள் சற்று சிறப்பாகவே அமைகிறது. ஏன்னா இதுவரைக்கும் கஷ்டத்தையே அனுபவிச்சு வந்த நீங்கள் இந்த மாதத்திலிருந்து ஒரு நற்பலன் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கீங்க. ஏன்னா ராசிநாதர் ராசியில் ஆட்சி பெறுவது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே நேரத்தில் சனி கூட இருந்தாலும் அவர் தனாதிபதியாகி லக்னத்திலே அமர்ந்தது, தனயோகம் உண்டு. செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சுகாதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை 4ஆம் இடத்தில் அமர்ந்துவிடுது என்பது ஒரு நல்ல பாக்கியம்தான். ராசிக்கு 7ல் ராகு இருக்காரு அப்படின்னா அவர் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார். அதனால் அந்த ராகுவும் பெருசாக இப்போ கெடுதல் பண்ணுறதுக்கு இடமில்லை. அதனால் இந்த மாதத்துக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரை அனுபவித்து வந்த கஷ்டங்கள் இம்மாதத்திலிருந்து விலக ஆரம்பிக்கும். ஏன்னா தனுசு ராசிக்காரருக்கு 7னுடைய ஜென்மச்சனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அவர் குரு வலுத்திருப்பதனால அந்த ராசியினுடைய பலம் பெறுகிறது. அதனால் எந்த அளவுக்கு கஷ்டம் அனுபவிச்சுமோ அந்தளவுக்கு நன்மையை பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் கடன் பிரச்சனை, கஷ்டம், விரயம், மன உளைச்சல், எதிர்பார்த்த எதுவும் நடக்காத போன்றது போன்ற விஷயங்களில் இருந்த மன உளைச்சலில் இருந்தீங்க. இந்த மாதத்திலிருந்துங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவதற்கு கிரக நிலை சாதகமாக அமைந்துள்ளது. அப்புறம் அரசிநாதன் வலுவாக இருப்பதனால் உடல் நலத்தில் மேம்படும், ஆரோக்கியம் கூடும், வைத்திய செலவுகள் செய்தவெல்லாம் குறைஞ்சிரும். இளமையில் இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க மட்டும், சிறியவர்கள், அது சின்ன குழந்தைங்க, இவங்களை மட்டும் கொஞ்சம் கவனமோடு பார்த்துக்கணும். பெரியவர்களுக்கு இருந்த வைத்திய செலவுகள்லாம் குறையும். அப்போ மொத்தத்தில் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகமே. அப்போ குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் அகன்றோம். கணவன் மனைவிகளில் ஒற்றுமை கூடும். உற்றார் உறவினர், அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் இது மெனுக்கு உங்கள் பக்கமே உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் நண்பர்களால் ஆதாயம் கிட்டும். சகோதரர்கள் அல்லது நண்பர்களால் யோகத்தை பெறலாம். இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே அமையுது. அப்போ இந்த ராசிக்கு செவ்வாய் வலுத்து இருக்கிறதுனால இடம் பொருள்கள், மனைகள் போன்ற விஷயங்களை வாங்கிறது இந்த மாதம் சிறப்பாக அமையும். அப்போ 2ஆம் இடம் வலுவாக இருந்தால் தனயோகம் உண்டு. வராத பணங்கள் அல்லது எதிர்பார்த்த பணங்கள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த ராசிக்காரர்கள் இந்த 3ஆம் இடத்துக்குடையவர், அவர் 3ஆம் இடத்தை பார்ப்பது சகோதரர்கள் அல்லது நண்பர்கள், இவர்கள் ஆதாயம், அவர்களால் நன்மையை பெறலாம், நீங்கள் அவங்களுக்கு உதவலாம், அவங்க உங்களுக்கு உதவலாம் போன்ற விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனங்கள், ஆடு மாடுகள் அப்படிங்கிற விஷயங்களில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்குறோம். புதுசாக எதையும் வாங்க வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வாங்கணுன்னா மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே வாங்கிக்கலாம். அதாவது 5ஆம் 4ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் புதிய பத்திரப்பதிவுகள் இந்த மாதிரி விஷயங்களில், அரசு துறை சார்ந்த விஷயங்களில் தாராளமாக ஈடுபடலாம். அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் தாயாதி வர்க்கங்கள், தாய் வழி உறவுகள், இவர்களால் நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. இடம் பொருள் மனைகள் தாராளமாக வாங்கிக்கலாம். புதிய வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கட்டுறது, அதாவது வீடு கட்டுற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். பழைய வீடுகளை வேணால் பூர்த்தி பண்ணிக்கலாம், புதுப்பிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி விஷயங்கள் இது சிறப்பாக இருக்கும். அப்போ பூர்வ புண்ணிய சாணாதிபதி வலுவாக இருக்கிறதுனால தெய்வர்கள் உண்டு. அதாவது கோயிலுக்கு போகிறது, குலதெய்வ கோவிலுக்கு போகிறது, இந்த விஷயங்களை இந்த மாதத்துலேருந்து தாராளமாக பண்ணலாம். அப்போ சுபகாரியம் நடக்குமா அப்படின்னா, அப்போ திருமணத்தை காத்திருந்தோர், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, திருமணத்தை எதிர்நோக்கியுள்ளோர் இவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே அமையும். அதாவது இந்த மாதத்துக்கு இதுவரை தேடிக்கிட்டு இருந்த வரன்கள் அமையும் அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லபடியாக சிறப்பாக இருக்குது. அப்போ அஞ்சாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால அப்போ தெய்வர்கள் அனுகூலம் உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்களாம். நீண்ட தூர பயணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். மற்றபடி இந்த ராசிக்காரர் இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே அமையுது. அதே நேரத்தில் தவப்பனார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால தவப்பனாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கலாம். தவப்பன் வழி அல்லது தவப்பன் வழி சொத்துக்களில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் அதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்ற தவப்பனாரில் நன்மை ஏற்படலனாலும் கெடுதலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் சிறப்பாகவே அமையுது. அதே நேரத்தில் பெண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மச்சனி ஏழில் ராகு போன்ற விஷயங்களில் இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பெண்களும் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இளமை கல்வி பெறுவோர்கள் இவர்கள்லாம் கொஞ்சம் தடை ஏற்பட வாய்ப்புண்டு. உயர்கல்வி பெறுவோர், உயர்கல்விக்காக காத்திருப்போர், உயர்கல்விக்கு முயற்சி செய்வோர் இவர்கள்லாம் இந்த மாதத்திலிருந்து தாராளமாக தொடங்கலாம். இவர்களுக்கு கல்வி சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. இதுவரை எழுந்த தடைகள்லாம் நீங்கும். தொழில் செய்வோர் இவங்களை இந்த விஷயங்களை பார்க்கும்போது சற்று கவனம் தேவை. புதியது தொடங்குவது சற்று தாமதமாகலாம். ஏற்கனவே தொழிலில் கொஞ்சம் தடை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தடைகள் என்பது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேல் ஓரளவு சிறப்பாக அமையும். தொழில் இருந்த சிக்கல்கள் மாறும். ஊழியர்கள், சக ஊழியர்கள் இவர்களால் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதத்துலேருந்து வராது. அதனால் இந்த மாதத்துக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாகவே அமையுது. மேலும் பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்களில் வாங்கலாமா அப்படின்னா சென்று பொறுமை காப்பது நல்லது. ஏன்னா ஏழில் ராகு அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த மாதிரி விஷயங்களில் இந்த கிரக நிலைகள் அமர்ந்திருப்பதனால இவர்கள் சற்று கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிற விஷயங்கள். மற்றபடி ஜீவனம் செய்வர்களுக்கு தொழில் பண்ணுவர்கள் சற்று தடை ஏற்பட்டாலும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். நண்பர்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அப்போ அந்த ராசி இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். அதனால் சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் குருவோட கூட இருக்கிறதுனால அது ஒரு எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த குருவினுடைய ஆதிக்கத்தினால அதை வெற்றி கொள்ளும் மனப்பாக்கமும் பக்குவம் உண்டு. இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவர்களுடைய அதிர்ஷ்ட நேரம் என்று பார்க்கும் பொழுது ராசிநாதன் வலுவாக அமைந்ததால் இவருடைய இந்த மாதத்தினுடைய நிறம் கருப்பு நிறங்களை அணிவது ஒரு சிறப்பாக அமையும். அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும் பொழுது இவர் 8, 12, 16 ஆகிய எண்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக அமையும். ஆகாத நாட்கள் என்று பார்க்கும் பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் என்று பார்த்ததுனால அதாவது 7, 9, 11 ஆகியவை அதிர்ஷ்ட ஆகாத நாட்கள். இந்த ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மாதத்தில் செய்வது சிறப்பாக அமையும். பைரவரையும் வழிபடலாம். இவர்களுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தாங்கன்னா இந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும், நன்மைகள் கூடும். இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு சிறப்பாகவே அமையும்.